இன்றைய டிபி கிட்ஸ் நிகழ்ச்சியிலே வரையப்போவது நிமாஷி என்னது ஏஞ்சல் ஒன்றை மீன் ஒன்றை தான் நாங்கள் வரைய போகின்றோம். பொதுவாக உங்களுக்கு தெரியும் சிறுவர்கள் மீனுக்கு ரொம்ப ஆசை, வீடுகளிலே வளர்ப்பார்கள். அவற்றின் பெயர்கள் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும், எங்களுக்கு தெரியாவிட்டாலும் அவர்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அந்த ஞாபகத்தை நிலைநிறுத்தும் வகையிலே தான் நாங்கள் இன்று வரைய போகின்றோம். எதை வரைய போகின்றோம்? ஏஞ்சல் ஒன்று. ஏஞ்சல் ஒன்றை தான் வரைய போகின்றோம். இன்று நாங்கள் வரைவதற்கான வழிவகையில தான் சொல்லிக் கொடுக்க போகின்றோம். மிருகங்கள் இப்படி வரைவது என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம். பொதுவாக மிருகங்கள் இந்த சுற்றாடலோடு எப்படி பின்னி பிணைந்திருக்கின்றது, அவற்றின் வடிவங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை நாங்கள் சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவற்றை நன்கு கவனிக்கக்கூடிய வகையிலே, அவர்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடிய வகையிலே தான் நாங்கள் இதனை சொல்லிக் கொடுக்கின்றோம். எனவே சுற்றாடல் தொடர்பில், விஞ்ஞானம் தொடர்பில், எதிர்காலத்திலே அவர்கள் முன்னோக்கி செல்வதற்கு இது சந்தர்ப்பமாக அமையும் என நினைக்கின்றோம். அந்த நோக்கங்களையும் உள்வாக்கி கொண்டு நாங்கள் இன்னும் வரைவோமா? அஞ்சு போடுங்க, பத்து போடுங்க. எஸ், அப்போ நாங்கள் வரைய போகிறோம். நாங்கள் டக்குன்னு வரைவோம். முதல்ல நாங்கள் என்ன செய்யணும், அதன் சிறிய வாயை நாங்கள் இப்போ வரையணும். இப்படி இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் வரையணும். சிறிய வாய் தானே இருக்குது. இப்போ நாங்கள் முதல்ல வாயை இப்படி வரைஞ்சிக்கிட்டு, ரைட். அதுக்கடுத்ததாக நாங்கள் இந்த இடத்துலயே நாங்கள் என்ன செய்யலாம், இப்படி நாங்கள் ஒரு கோட்டை இங்கேயும் நாங்கள் கீழ் நோக்கி இப்படி வரைஞ்சு கொள்ளலாம். சரிதானே? சரி சரிதானே. இப்போ நாங்கள் இந்த கோட்டை இப்படி மேல் நோக்கி கொண்டு போகிறது, இந்த மேல் பகுதியில் உள்ளதையும் இப்படி கீழ் நோக்கி கொண்டு வர்றது, ரைட். இப்போ இது சமாந்தரமாக இருந்தால் அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த கோட்டை கொஞ்சம் மேல் நோக்கி இந்த வால் பகுதியை நாங்கள் இந்த மாதிரி வரைஞ்சு கொள்ளலாம். இப்போ இதில் வடிவம் கொஞ்சம் வித்தியாசம் என்ன, அப்போ அதை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், மீன் மாதிரி இப்போ விளங்குது என்ன. இப்போ இந்த மாதிரி சின்ன கோடுகளையும் உள்ளுக்கு நாங்கள் வரைஞ்சு கொள்ளுவோம் வால் பகுதியை காட்டுறதுக்கு. சரிதானே? இப்போ நாங்கள் என்ன செய்யலும், இந்த முகப்பகுதியை நாங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி இங்கனைக்கு ஒரு கண்ணையும் நாங்கள் வரையலாம். சரி, இப்போ இங்கேயும் நாங்கள் பாருங்கள், அந்த சிறகு பகுதி வித்தியாசமாக இருக்கும் என்ன பாருங்க. இப்போ நாங்கள் இந்த மாதிரி நீட்டி இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் கீழ் நோக்கி கொண்டு வர்றது, கீழையும் நாங்கள் இந்த மாதிரி சிறகு பகுதி இந்த மாதிரி கோடுகளை வரைஞ்சி நாங்கள் பாருங்க இந்த மாதிரி வரைஞ்சாச்சு, ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு கோட்டை வரைகிறது, இப்படி உள்ளுக்க நிறைய கோடுகளை வரைஞ்சி இந்த சிறகு பகுதியை நாங்கள் காட்டலாம். சரிதானே? இப்போ நாங்கள் வரைஞ்சிட்டோம், அழகான ஒரு ஏஞ்சல் ஒன்று வரைஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் நிறந்திட்டலாம்.
அப்படி என்றால் நாங்கள் நிரந்திட்டு விட்டோம் அப்படித்தானே சரி நாங்கள் அழகான முறையிலே இங்கு நிரந்திட்டு இருக்கின்றோம் நீங்களும் கூட இப்படி அழகான முறையில் நீங்கள் விரும்புகின்ற நிறத்திலே வடிவத்திலே நீங்கள் கண்ட மீனை நீங்கள் வரைந்து நிரந்திட்டு கொள்ள முடியும் எனவே அதில் ஒரு சிக்கலும் இல்லை அப்படி என்றால் நாங்கள் சித்திரம் வரைகின்ற இந்த டிபி கிட்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்க தயாராக இருக்கின்றது எனவே டிபி கிட்ஸ் என்ற இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு யூடியூபுக்கு சென்று டிபி கிட்ஸ் என்று டைப் செய்து அடுத்ததாக டிபி கிட்ஸ் சித்திரங்களை பார்த்து நீங்களும் வரைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிட வேண்டாம் அப்படித்தானே எங்களுக்கு மற்றவர்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம் நீங்கள் ஷேர் பண்ணீங்களா எதிர்காலத்தில் ஷேர் பண்ணணும் சரியா சரி எனவே நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகின்றோம் மற்றொரு புதிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாய் பாய்